கோடைக்காலத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்து கேள்விக்கு குடிநீருக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்றும், கோடை வந்தால் குடிநீர் பிரச்சினை வருவது சகஜம்தான் என்றும் அமைச்சர் பெரியகருப்பன் கூலாக பதில் அளித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீங்களே சொல்றீங்க, முறைகேடு நடந்தாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுக்கு தானே ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அதெல்லாம் நீங்க தலைவர்கள்ட்ட கேளுங்கப்பா. குடிநீருக்கு எனக்கு ஒன்றும் இப்போ ஒன்றும் சம்பந்தம். பொதுவாக கோடை காலங்களில் இது மாதிரி நெருக்கடிகள் வர்றது போகிறது, தண்ணீர் தட்டுப்பாடு வர்றதெல்லாம் சகஜம். அதை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கி அனைவருக்கும் அந்த தண்ணீர்லாம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. ஏதாவது எங்கேயாவது கிடைக்கல போகலைன்னு சொல்லி நிர்வாகத்திற்கு நீங்கள் தகவல்கள் தெரிவித்தீர்களே ஆனால் அதை நிவர்த்தி செய்யப்படும். பாஜக 25 கோடியை நீங்க குறைச்சிட்டீங்க, 525. அது நல்லதல்ல, நடந்திருந்தா அதை வந்து கண்டிக்கத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.